Hi viewers, welcome to my channel. எங்க சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம subscribe பண்ணுங்க. இந்த ஜுவல்லரி பண்றதுக்கு நமக்கு ஷில்பகார் கிளே வேணும். அதை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி தட்டி வச்சுக்கலாம். நல்லா ரோல் பண்ணிக்கோங்க, ஈவனா அந்த சர்ஃபேஸ் இருக்கணும். இதை ரவுண்டாக தட்டினக்கப்புறம் நான் வந்து ஒரு பாட்டில் கேப் வச்சு இதோட இம்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டு அதை நான் கட் பண்ண போகிறேன். இதை ரவுண்டாக கட் பண்ண அப்புறம் இதை நம்ம டாலராக செயினில் கொடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரவுண்டாக இருக்கிறதுல நான் இன்னொரு இன்னர் சர்க்கிள் வர மாதிரி இம்ப்ரெஷன் வரணும். அதுக்காக ஒரு கம் பாட்டிலில் இருக்க கேப் வச்சு ஒரு இம்ப்ரெஷன் எடுத்திருக்கேன். நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்னொரு இதை விட பெரிய கேப் வச்சு இன்னொரு இம்ப்ரெஷன் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம செய்ய போகிற டாலர் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் நீடில் வச்சு சும்மா ஒரு கோடு கோடாக கடைசியிலே சர்க்கிள்குள்ளே பண்ண போகிறேன். சும்மா நமக்கு எந்த டிசைன் வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செயின் கோக்கத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இது பண்ணக்கப்புறம் இந்த கிளேவை நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். 2 டேஸ்க்கு ட்ரை பண்ணால் தான் அது ஹார்ட் ஆகும், இல்லைனா இதை பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இயரிங் பண்ண போகிறோம். அதுக்கும் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி ஒரு கிளேவ் இம்ப்ரெஷன் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சர்க்கிளை நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 நான் பண்ணியிருக்கேன். சாஃப்ட் பண்ணக்கப்புறம் இதுலேயுமே சென்டரில் ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கலாம். முன்னாடி நம்ம டாலருக்கு எப்படி பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். நான் இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கீழே இன்னொரு ஹோல் போட்டுக்கிறேன். இது உங்கள் ஆப்ஷனல் தான். நான் கீழே இன்னொரு சர்க்கிள் அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். இது வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா டைரெக்டாக அப்படியே கூட நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இன்னொரு சர்க்கிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளே எடுத்து ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை விட நான் சின்ன இம்ப்ரெஷன், அதாவது க்ளூவோட கேப்பு வச்சு ஒரு சின்ன சர்க்கிள் கட் பண்ண போகிறேன். நமக்கு இந்த ஜுவல் செட்டுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிச்சு. நம்ம இப்போ இதில் பெயிண்ட் பண்ண போகிறோம். நல்லா ட்ரை ஆனக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணணும்.
ஓகே, நம்ம பெயிண்ட் பண்ண எல்லாத்தையும் இப்போ காய வச்சுட்டு அடுத்து நம்ம டாலரில் இந்த ரிங் இன்சர்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஜுவல் மேக்கிங் செட்டில் இது எல்லாமே இருக்கும். இந்த ரிங்கை வந்து அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம செயின் இல்லைனா ரோப் ஏதாச்சும் கட்டி நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, இதை அந்த ரிங்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நான் வளைச்சி பெரிய, நமக்கு செயின் போடணுன்னா கொஞ்சம் பெரிய ரிங்கு தான் தேவைப்படும். ஸோ அதனால் நான் இந்த கொக்கி இன்சர்ட் பண்ணி இதை நான் வளைக்க போகிறேன். ஓகே, நம்ம டாலர் முடிச்சாச்சு. அடுத்து இயரிங்க்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இதுலேயும் வந்து அந்த கொக்கி வந்து இந்த ஹோலில் இன்சர்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஹேங்கிங்கை ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி சர்க்கிள் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து கீழே அந்த இயரிங்கில் வந்து தொங்குற மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த குட்டி ரவுண்டையும் உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இயரிங்ஸ் முடிஞ்சாச்சு. இந்த கிளே ஜுவல்லரி மேக்கிங் ரொம்பவே ஈஸியானது, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.